விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 20 மே 2022 வைகாசி மாதம் 6ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் காலை 7:47 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் உத்தராட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார். அப்போது இப்படி சந்திரன் உத்தராட நட்சத்திரத்துலேயும் பூராட நட்சத்திரத்துலேயும் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போது மிருகஷீரடி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். நம்ம வேந்தர் பக்தி நேயர்கள் யாராவது மிருகஷீரடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் இந்த காதில் ரொம்ப நேரம் இயர்ஃபோனை போட்டு அந்த நம்மளோட டென்ஷன், தலைவலி இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிறதோ, இல்லை குடும்பத்தில் நடக்கிற சண்டையவோ சச்சரவையோ கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு வாய் மூடி மௌனமாக இருந்து அதனுடைய பழியும் பாவத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அமைப்பு, நீ இதை பார்க்காமல் இருக்கிறதுனால தான், நீ இதை கவனிக்காமல் இருக்கிறதுனால தான், இந்த அம்பையர் வேலை, ரெஃப்ரி வேலையே ரொம்ப தலைவலி பிடிச்ச ஒரு வேலை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இன்றைக்கி மிருகஷீரடி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக பார்க்கப்பட்டுட்டு வருது. நம்ம நேயர்கள் யாராவது மிருகஷீரிடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் எழுந்தவுடன் குளித்த உடனே சூரியனை ஒரு நிமிடம் நமஸ்காரம் செஞ்சு அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து, கண்ணுக்கு தெரிகிற கடவுள் இல்லையா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே இந்த தடுமாற்றங்கள், கோபதாபங்கள், கஷ்டங்கள், இந்த காது வலி, தலைவலி இதுலேருந்தெல்லாம் ஒரு சின்ன எக்ஸம்ஷனுங்கிறது இருக்கும். இப்போது இப்படி சந்திரன் பூராடத்துலேயும் உத்திராட நட்சத்திரத்துலையும் சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும், படபடப்பு, ஒரு வார்த்தைகளில் வேகம், துடிதுடிப்பு, டக்கு டக்குன்னு கோபப்படக்கூடிய விஷயங்கள், சட்டு சட்டுன்னு கோபப்படக்கூடிய விஷயங்கள், தடுமாறக்கூடிய விஷயங்கள், உறவுகளுக்கிடையே சிறு விரிசல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும். அடுத்திருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனதில் நிறைய தடுமாற்றங்கள், மனதில் நிறைய கோபதாபங்கள், இதை வெளிக்கொண்டு வர முடியாமல் மென்று முழுங்கி, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, இது வரைக்கும் வந்துருச்சு. டோன்ட் பிளக்கு வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. வேண்டப்படாத விரோதியை கடந்து போகிறதோ, சகிப்புத்தன்மையை எடுத்துக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்திருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனசில் சொல்லாத சோகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆடை அணிகலன், ஆபரணம், பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கும், ஆனால் மனசில் சந்தோஷத்திற்கு ஒரு சின்ன பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படும், ஒரு கலக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். இதை நினைக்கும் போதே 2 சொட்டு கண்ணீராவது கண்களில் வந்துடும். அன்புக்குரிய துணை ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல் பேச்சு கேளாமல் இருக்கிறப்ப நமக்கு சின்ன அதிருப்திங்கிறது வந்துடும். இந்த ரெஃப்ரி வேலை பார்க்க விட்டாலே சமாதானம்தான் ரெண்டு பக்கமும். ஒரு புள்ளை பெத்தா உளியில் சோறு, 2 புள்ளை பெத்தா இரவானத்தில் சோறு, 3 புள்ளை பெத்தா முச்சந்தியில் சோறு, 4 புள்ளை பெத்தா நடுத்தரில் சோறுங்கிற சொல்கிற வாக்குக்கு தகுந்த மாதிரி இப்படி ரெண்டு பக்கம் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே எந்த பக்கம் நம்ம பேசுறது அப்படிங்கிறது நிலை புரியாத ஒரு அமைப்பு மிதுனராசிக்காக இருக்கும். அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையில் அன்புக்குரிய துணை கிட்ட நல்ல சந்தோஷம், சிரித்து பேசி மகிழ்றது, உங்கள் சொல் சபையில் அரங்கேறக்கூடிய அமைப்பு, உங்கள் வார்த்தைகளுக்கு கௌரவம் பிறக்கக்கூடிய நிலை, கடுமையான உழைப்பு, முன்னேறி போகக்கூடிய விஷயங்கள், அடுத்தடுத்து சிறப்பான சந்திப்புகள், நல்ல ஏற்பாடுகள், ஏனோ என் வாழ்க்கையில் தெய்வம் சதி செஞ்சிருச்சே, இது நல்லதை பண்ணுமா, எப்போ இது நல்லதை பண்ணும், இந்த தெய்வத்துக்கிட்ட நான் பேச முடியுமா இப்படிங்கிற கேள்வியெலாம் கடகராசி நேர்கள் மனசில் நிறைய இருக்கும். எனக்கு மட்டும் இந்த சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இந்த தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இப்படி மேலே போகிறேன் டக்குனு கீழே வரேன், திருப்பி மேலே போகிறேன் திருப்பி கீழே வரேன், ஏன் இந்த நிலை எனக்கு மட்டும்தானா, இது எல்லாத்துக்கும் உண்டானதாங்கிற சந்தேகம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை உணவில் இனிப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும், ஒரு செலவுங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும். சுகர் லெவல் ஏறாமல் இருந்தாலே போதும், ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணுறதோ, அதே மாதிரி ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட, மருந்து சம்மந்தப்பட்ட, மாத்திரை சம்மந்தப்பட்ட, இல்லை பரிசோதனை சம்மந்தப்பட்ட விஷயத்தை தொட வேண்டிய அமைப்போ, இல்லை ஒரு நாட்டு வைத்தியத்தை கடந்து வரக்கூடிய அமைப்போ, இல்லை இந்த மருத்துவ முறை நல்லா இருந்தது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமாக சிம்மராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்ப பாரம்பரியம், அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் மேன்மை தரும், குடும்ப உறவுகள் நம்பிக்கை தருவாங்க, ஆதரவு தருவாங்க, சந்தோஷங்கிறது உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். குழந்தைகள் விதத்தில் நிறைய மகிழ்ச்சி, சந்தோஷம், இனிமை, அவர்களோட எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை உங்களுக்காக இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புது முயற்சிகள், புது சந்திப்புகள், புது அறிமுகங்கள், இப்படி புதுசு புதுசாக இருக்கும். அப்புறம் புதுசாக பொருள் மட்டும் வாங்க மாட்டிங்களா, ஆன்லைனில் புதுசாக பொருட்கள் வாங்குறதும், அதை செலவு செய்கிறதும், அதை செலவு செஞ்சதுக்கப்புறமா அந்த கணக்கு எழுதிட்டு இதை எப்படி சம்பாதிக்கலாம், யார் தலையில் இந்த பில்லை போடலாம், யார்கிட்ட இந்த எக்ஸ்பென்ஸை சொல்லலாம், எப்படி இதை இட்டு ரொப்பலாம் அப்படிங்கிற குழப்பம் நிறைய இருக்கும். பற்றாக்குறைகளை குடும்பத்தில் இருக்க அனைவருமே சேர்ந்து செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அது உங்கள் தலையிலேயே வந்து விடியும். அந்த செலவை கணக்கு பார்த்தோம் அப்படின்னா குடும்பங்கிறது நடக்காது, தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டால்
தாலி கூட மிச்சமாகாது, பெத்த புள்ள தந்த பணம் உப்பு வாங்க கூட போகாதுங்கிறத பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருக்க எல்லா உறவுகளையும் புரிஞ்சுக்கிட்டேன் சார். வாழ்க்கைங்கிறது அனுபவம், அந்த அனுபவம் இன்றைக்கி எனக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அனுபவம் பயன்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கௌரவம், பெருமை, புகழ், இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு. மனதில் நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம் இதெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும், நம்பிக்கையை தேடி போகக்கூடிய ஒரு நாளாகவும், புது புது அணிகலன், ஆடை, ஆபரணம், வஸ்திர சேர்க்கை, நாணயம் பளிச்சிடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிம்மதி, பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பு, உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம், மனோநலத்தில் நல்ல முன்னேற்றம், இது எல்லாத்தையும் தாண்டி சுகம், சந்தோஷம், குழந்தைகள் விதத்தில் நிறைய சந்தோஷம், குடும்ப உறவுகளிடையே மேன்மை, மென்மை இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சிறு சிறு தடுமாற்றங்கள், கொஞ்சம் அலைச்சல், நீண்ட தூர அலைச்சல், பிரயாணங்கள் கொஞ்சம் அசௌகரியமாகிறதும், சந்திப்புகள் கொஞ்சம் தர்ம சங்கடங்கள் ஆகக்கூடிய நிலைமையும், கொஞ்சம் உதாசீனப்படுத்தக்கூடிய விஷயங்களும், நம்ம எடுத்துகிட்டு போகிறது என்னவோ நல்ல விஷயம்தான், ஆனால் ஜனங்கள்கிட்ட அந்த ஒரு வரவு செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்கணுமே, பொருளாதாரம் மேலோங்கி நிற்கணுமே, ஆனால் இல்லை இல்லை, நம்மக்கிட்ட இருக்க பொருள் சிறப்பானதாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியணும்ல. தேவைக்கு மீதி தானே வாழ்க்கை. இதில் அத்தியாவசிய தேவைன்னு ஒன்று இருக்குது, ஆடம்பர தேவைன்னு ஒன்று இருக்குது. இந்த பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் பற்றி கவலைங்கிறது மகர ராசிக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புதுமையான விஷயங்கள் மீது ஈர்ப்பு, அறிவு சார்ந்த விஷயங்களில் தேடல், நல்ல கலந்துரையாடல்கள், நிறைய படித்து புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், புது மனிதர்களை சந்திக்கணும், புது இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு சோம்பேறித்தனம், உடலில் அசதி, மன சோர்வு, வாகனம் சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள், வாகனம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், வாகனம் சம்பந்தப்பட்ட தேடல்கள் ரொம்ப அதிகமாகவே இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையாக நாம் பலன் சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷம், சிரிப்பு இதுக்கெல்லாம் பஞ்சம்ங்கிறது இருக்காது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், ஆங்ஸைட்டி, பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் கெடிகாரத்தனமாக, புத்தாலித்தனமாக சமாளித்து கொஞ்சம் அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் வாங்கி போட்டு ஓடியெல்லாம் உருட்டி பெரட்டி திரட்டி நிற்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம், சுபிக்ஷம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமாக இருப்பீங்க. குடும்ப உறவுகளை சமாளித்து பேலன்ஸ் செய்து போக வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரெங்கனாவுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.